தங்களது கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்த வருமான வரித்துறையை மத்திய பாஜக அரசு தவறாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ள திமுக அதிகார துஷ்பிரயோகத்தை தடுத்து நிறுத்துமாறு தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தியுள்ளது. திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி சார்பில் மூத்த வழக்கறிஞரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வில்சன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் புகார் மனு அளித்துள்ளார். அதில் பாஜக அரசு வருமான வரித்துறையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதாக கூறியுள்ளார். தேர்தலுக்கு சில நாட்களே உள்ள நிலையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மகள் செந்தாமரை வீட்டில் உள்நோக்கத்துடன் சோதனை நடத்தப்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சட்டப்பேரவையில் திமுகவின் மிகப்பெரிய வெற்றியை பெறுவது உறுதியாகிவிட்டதால் அதனை தடுக்கும் நோக்கத்துடன் வருமான வரி சோதனைகள் நடத்தப்படுவதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களுடைய அதிக அதிகாரத்தை தவறுதலாக பயன்படுத்தி அதிமுக பாஜகவுக்கு சாதகமாக வருமான வரித்துறை செயல்படுவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி முறைகேடு என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே தேர்தல் ஆணையம் தலையிட்டு அதிகார துஷ்பிரயோகத்தை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருமான வரித்துறையினரை பயன்படுத்தி ஆளும் பாஜக அரசு அதிமுக அரசு இவை இரண்டும் சேர்ந்து கொண்டு அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொண்டு வருகிறார்கள். இன்று காலை எங்கள் தலைவரின் மகளுடைய வீட்டில் ரெய்டு நடத்தப்பட்டுள்ளது. அங்கு மட்டுமில்லாமல் பல்வேறு இடத்தில் எங்கள் கட்சியினர் போட்டி போடும் இடத்தில் அவருடைய வீட்டில் இன்று ரெய்ட் நடந்து கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாக எங்களுடைய ஒரு ரெப்ரசன்டேஷன் இங்கே உள்ள தேர்தல் அதிகாரியை சந்தித்து கொடுத்து வந்துள்ளோம். அது மட்டுமில்லாமல் நாங்கள் சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கும் அனுப்பியிருக்கோம் இந்த புகாரை. இப்படி வந்து ஆளும் பாஜக அதிமுக அரசு இரண்டும் சேர்ந்து கொண்டு வருமான வரித்துறையினரை தவறாக பயன்படுத்தி திமுகவுக்கு எப்படியாவது ஒரு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த கெட்ட எண்ணத்துடன் உள்நோக்குடன் ஆரம்பத்திலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கும் நிலுவையில் உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.